தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பெரியகுளம், தாமரைக்குளம், பாப்பம்பட்டி உள்ளிட்ட 28 மேற்பட்ட கண்மாய்கள் உள்ளன. இந்த கண்மாய்களில் மீன் பிடிப்பதற்கான ஏலத்தை பொதுப்பணித்துறையினர் கடந்த 20 தினங்களுக்கு முன் நடத்தப்பட்டு அவற்றில் சுமார் 10 கண்மாய்கள் வரம் ஏலம் விடப்பட்டது. மீதமுள்ள 15 மேற்பட்ட கண்மாய்கள் இதுவரை ஏலம் விடப்படாமல் உள்ளது. இந்நிலையில் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் கண்மாயில் மீன் பிடிப்பதற்கான காலக்கெடு கடந்த 7 மாதத்தில் முடிந்துவிட்டதால் அங்கு யாரும் மீன் பிடிக்காமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த தாமரைக்குளம் கண்மாயில் ஒரு சிலர் அரசவாதிகள் மற்றும் அதிகாரிகள் துணையுடன் தாமரைக்குளம் கண்மாயில் மீன் பிடித்து விற்பனை செய்து வந்துள்ளனர். இதனை அப்பகுதி பொதுமக்கள் கண்டித்து தாமரைக்குளம் கண்மாயில் மீன் பிடிப்பதற்கான காலக்கெடு முடிந்துவிட்டதால் மறு ஏலம் விடும் வரை யாரும் மீன் பிடிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அதனை மீறி மீன் பிடிக்கும் சங்கத்தினை சேர்ந்த சிலர் நாங்கள் மீன் பிடிப்போம் என்று கூறி அதில் மீன் பிடித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் தாமரைக்குளம் கண்மாயில் இறங்கி ஏராளமானோர் மீன் பிடிக்க துவங்கினர். இச்சம்பவத்தில் அப்பகுதியில் இரு தரப்பினருக்கும் மோதல் உருவாகும் சூழ்நிலை உருவானது. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதானம் செய்து இரு தரப்பினரையும் மீன் பிடிக்க வேண்டாம் என்று கூறி சென்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. சரி, என் பேர் பாண்டிங்கண்ணா. பெரிய குளத்துல இருந்து மீன் பிடிக்கிறாங்க. வயக்காட்டுக்காரவங்க எல்லாம் தண்ணி ஆதாரங்களை கொண்டு வந்து குடிநீருக்கு இருக்குதுங்க. இது வந்து அவங்க மட்டும் பிடிக்கவும் பொதுமக்களும் சேர்ந்து இப்ப ஊர்ல இருந்து பிடிக்கலாம். இதுக்கு அதிகாரி ஒன்னும் அலட்சிய போக்குல இருந்தாங்க. அதாச்சும் ஊர் மக்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தா இப்ப கொந்தளிச்சு ஊர் மக்கள் பிடிக்கிறாங்க. அதை வந்து தடுக்கிறாங்க, போலீஸுங்க எல்லாம் தடுக்கிறாங்க. அதை சொன்னாலும் ஊர் மக்கள் கேட்க மாட்டாங்க. ஜாதி கலவர மாதிரி வரத்து இருந்துச்சுங்க. பெரியோளத்துல இருந்து ஒரு குரூப் வந்து தனி நபராத்தையும் பிடிக்கிறாங்க. அது அந்த பேரை நம்ம சொல்ல தேவையில்லை. யாரோ பெரியவங்க கட்சிக்காரவங்க தூண்டுதல்லையே யார் தூண்டுதல்லையே வந்து பிடிக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கேட்பாங்கல்ல. எத்தனை நாளைக்கு பொறுத்திருப்பாங்க பொதுமக்கள்? அதாச்சும் பொறுத்து பார்த்தாக வந்து மீனை பிடிக்க ஊர்ல இருந்து எல்லாரும் இறங்கி பிடிக்கிறாங்க. அரசியல்வாதியெல்லாம் அதுக்கு பின்னுக்கு இருக்காங்களா வைக்கிறாங்களாங்கிறது தெரியாது நம்மளுக்கு.